இன்னேரும் அர்த்தநாரி டிஐஜி கிட்ட கதையை மாத்தி சொல்லி இன்ஸ்பெக்டர் அசோக் முகத்துல கரிய பூசிருப்போம். அது எப்படி உனக்கு சாதகமா சொல்ல வச்ச? அதுவா? ஹலோ அர்த்தநாரி, என்ன சார் நடந்து போறீங்க? டிவிஎஸ் 50 எங்க? அது என் பொண்டாடி சொல்ற மாதிரி தான் கேக்குது. அதுவுமா? எதுதான் நான் சொல்ற மாதிரி கேக்குது. வாங்க சார், கார்ல டிராப் பண்றேன். வேணாங்க, நான் நடந்தே போறேன். என்ன சார் கூச்சப்படுறீங்க? வாங்க, நான் ஓடி போயிடுறேன். வாங்க சார். எதுக்கு சார் உங்களுக்கு? சார் நான் பின்னாடி தான் உட்காரேன். பின்னால உட்கார வைக்கிறேன். நான் கொலை பண்ணி பாடிய கல்லறையில புதைக்கிறதுக்கு கொண்டு போனத கண்ணால பாத்தீங்க. அது அப்படியே போலீஸ் கிட்ட சொன்னீங்க. மறுபடியும் சாட்சி சொல்ல போலீஸ்ல கூப்பிட்டா போவீங்களா? உண்மை எப்படி சார் சொல்லாம இருக்க முடியும்? சொல்ல முடியாதபடி நாக்க இழுத்து வச்சு அறுத்துட்டா நான் ஊமை ஆயிடுவேன். அப்ப சைகையில சொல்ல போறீங்களா? கேரட்டை நறுக்கிற மாதிரி உன் விரல் எல்லாம் துண்டு துண்டா நறுக்கிடுவேன். கண்ண தோண்டிடுவேன். நான் கொலை கஞ்சாதவன் தெரியும்ல. அப்புறம் சார், நான் ரொம்ப பயந்தவன். நீங்க என்ன சொல்ல சொல்றீங்களோ அதை நான் அப்படியே போய் ரயில்வே ஸ்டேஷன்ல சொல்லிடுறேன், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிடுறேன். முதல் சாட்சியை பயமுறுத்தி பண்ணி வச்சுட்ட, மிச்சம் இருக்கிற மூணு சாட்சியே எப்படி மாத்த போற? சதுரங்கத்துல ஒவ்வொரு காயையும் எப்படி நகத்தணுங்கிற சாமர்த்தியம் இல்லாம நான் விளையாட மாட்டேன். வெயிட் அண்ட் சீ. லக்ஷ்மி, என்னம்மா, என்னாச்சு, ஏன் அழற? வா தூங்கு. பெண்கள்
இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வெச்சுக்க. எனக்கு எதுக்கு சார் இவ்வளவு பணம்? உன் மாமா மச்சான் இருக்கிற பெங்களூர்ல கடை வைக்காத, தெற்க போய் பழச்சுக்க. இந்த இனிமே உன் தலையை இந்த ஊர்ல பார்த்த அது உன் உடம்புல இருக்காது. ஊரை விட்டு ஓடவ பாக்குற, சாட்சி சொல்ற வரைக்கும் உன விட மாட்டேன். ஐயோ, திருடன் திருடன், யாராவது புடிங்களே. விட்டுட்டு போங்க. சார், இந்த ஆள் ரோட்ல போற பொண்ணு கிட்ட இந்த பையன் பேஸ்மெண்ட் ஓட பார்த்தான், ஆளை துரத்து பிடிச்ச அவங்க கிட்ட. அந்த பொண்ணு எங்கயா? அதுக்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க வேண்டாம். அந்த அம்மா டிவி சுட்டு ரிப்பேர் ஆச்சு, மெக்கானிக் ஷெட்ல விட்டு வரேன் சொல்லிருக்காங்க. அவன லாக் அப்ல தள்ளு சார். சார் தெரியாம பண்ணிட்ட சார், இதான் முதல் தடவை சார். சார் என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார், சார் பண்ண மாட்டேன் சார். லாக் அப்ல போட லானம் கட்டம் தானே சரி வருவேன் சார். உள்ள போன அத்தனை பேரும் குத்தவாளி இல்லீங்க, வெளிய உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லீங்க. வானத்தை பார்த்த பூமிய பார்த்த மண். ஏய், ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கேன்ல, தாளம் போட்டு ரசிக்கிறத விட்டு ஏன்டா ஆந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க? பயத்துல வேற எப்படி சார் முழிக்கிறது? பயமா? எதுக்குடா பயம்? பாக்கெட் அடிச்சியா, கூட்ட உடைச்சியா, பொம்பளைய கையை பிடிச்சி இழுத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலீங்க. ஒரு கொலைக்கேஸ்ல சாட்சி சொன்னதுக்காக என்னை இழுத்துட்டு வந்து பூட்டிட்டாங்க, என்ன செய்வாங்களோன்னு பயமா இருக்கு. சகஜமா உள்ள வரணும், வெளியே போகணும், அப்பதான் சர்வீஸ் ஆகும், பயமும் தெரியும். எனக்கு தெரியலீங்க, வயிற்றுல புளியே கரைக்குது. ஓகே, உனக்கு பயம் தெரிய நான் ஒரு ஊசி போடட்டுமா? ஊசியா? ஆமா. வேணாங்க, நாய் கடிச்சப்ப கூட பைத்தியம் பிடிச்சிடும், ஊசி போட்டுக்கோங்க. நான் போட்டுக்கல. அப்ப போட்டுக்கலன்னா என்ன? இப்ப போட்டுக்க. சட்டையை தூக்கு தூக்கு, எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் பாரு. ஆமா, பைய பறி கொடுத்த பொண்ணு ஏன் இன்னும் வரல? இப்ப வந்துடும் சார். இதோ வண்டாம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. பரவாயில்ல சார், இதுல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுங்க. சரி சார். அம்மா, புகார் எழுதி கொடுத்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க. நான் புள்ள குட்டிக்காரன், என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்கா, அவளுக்கு வைத்தியம் பாக்குறதுக்காக தான் திருடுனேன். எல்லா திருடங்களும் இதான் சொல்வாங்க, இவனை நம்பாதீங்க. அம்மா, நான் சொல்றது நிஜம். உங்களுக்கு வேணா ஆஸ்பத்திரி விலாசம் கொடுக்கறேன், நீங்க அங்க விசாரிச்சு பாருங்க. சார், இவ்வளவு சொல்லும் போது நம்பாம இருக்க முடியுமா? பாவம் விட்டுருங்க. என்னங்க நீங்க, இவனுக்கெல்லாம் பாவம் பாத்துக்கிட்டு இந்த ஆள் சொல்றது கேட்கும் போது எப்படிங்க பாவம் பார்க்காம இருக்க முடியும்? நான் அவனை விட முடியாதுன்னு சொன்னா? நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாதானே நீங்க இந்த ஆள் மேல கேஸ் போட முடியும். இந்த மாவன் பை, நீ போலாம். தேங்க் யூ சார். சார், என்ன சார், எதை வச்சு அவன் மேல கேஸ் போடுறது? அவனை வெளியில அனுப்பு. சார் சார், சலவை கிடக்கிறான், செத்துவ மாதிரி கிடக்கிறான் சார். என்ன? பேச்சு வரலையா சார்? சரி சரி, தூக்கி நிக்கவே. சங்கிலியால் பணித்து சபிடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்று தங்கள் தனியாத ஆசைக்கு வேறு கட்டளையாதந்தையே.
குற்றம் என்ன செய்தேன் கொற்றவனே, குற்றம் என்ன செய்தேன்? ஏய் என்ன உளற? உளறல, உண்மையைத்தான் சொல்றேன். என் நெஞ்ச கிழிச்சிப்பா, அது உண்மை தெரியும். சார் பைத்தியம் பிடிச்சு நினைக்கிறேன் சார். திடீர்னு எப்படியா பைத்தியம் பிடிக்கும்? ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ரமேஷ் பேசுறேன். இன்ஜெக்ஷன் பண்ணி சாட்சியை பைத்தியமாக்கிட்டாங்களாமே. வைத்தியம் பண்ணாலும் பைத்தியம் தெளியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரா? ஐ ரியலி பிட்டி யூ. பைத்தியம் தான் சாட்சி சொல்லாதே. ஃபைலை க்ளோஸ் பண்ண வேண்டியது தானே. உன்னை தூக்கு மேடைக்கு அனுப்பிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்றேன். அதுக்குள்ள உனக்கு பைத்தியம் பிடிக்காம இருந்தா சரி. கண்ணு தெரியாத உங்க மேல இப்படி காரை ஏத்திட்டு போறானே பாவி. இவ்ளோ டிராபிக் இருக்கிற ரோட்ல துணை இல்லாம இப்படி தனியா வரீங்களே? என்ன வர்றதாமா, பக்கத்து ஒரு குருடர் பள்ளியில டீச்சரா இருக்கேன். இங்கதான் ரோட கிராஸ் பண்றது. இன்னைக்கு என்னமோ நேரம் சரியில்லை. நான் உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன். பரவாயில்லம்மா, என் ஸ்டிக் எடுத்து கொடுங்க, நானே போயிடுறேன். உங்க ஸ்டிக் கார் சக்கரத்துல மாட்டி முறிஞ்சிருக்கு. நானே உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன். உங்க வீடு எங்க இருக்கு? காந்தி நகர்லம்மா. வாங்க. உங்கள மாதிரி உதவி செய்யறவங்க இருக்கிறதுனாலதான் இருட்டுல வாடுற நாங்க வெளிச்சத்துல நிம்மதியா நடமாட முடியுது. உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்லைங்க, நான் வரேன். என்னங்க இவ்வளவு தூரம் உதவி செய்யறீங்க? என் கையால ஒரு கப் காபி சாப்பிட்டு போலாம். நீங்க தனியாவா இருக்கீங்க? தலையெழுத்து அப்படி ஆயிடுச்சுங்க, நான் ஒரு அனாத. உட்காருங்க. நீங்க டேப் ரெக்கார்டர்ல பாட்டு கேட்டுட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொட்டாரேன். சமையல் கட்டு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் காஃபி போட்டு கொடுக்கறேன். விருந்தாளிங்க வேலை செய்யக்கூடாது, நான் தனியா தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இருங்க. என்ன பாக்குற, ஆளே மாறிட்டேன்னா? ரொம்ப நாளாவே உன் மேல எனக்கு ஒரு கண்ணு, அதனாலதான் கண்ணு தெரியாதவனா நடிச்சேன். கதவை வெளியே பூட்ட சொல்லிட்டு பின்பக்க வழியா வந்தேன். துரத்தி பிடிக்கிற நிலைமை ஏற்பட்டா நீ துவண்டு விழற வரைக்கும் துரத்துவேன். சத்தம் போட்டு ஊரை கூட்ட நினைச்சா சுத்து வட்டாரத்துல ஏன்னு கேட்கவே நாதி இல்ல. அமைதியா இருந்தா ஆளுக்கு பாதி சந்தோஷத்தை பங்கு போட்டுக்கலாம். வெல் டன் மதன், வெல் டன். உங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டினது நான் தான். இந்த நாடகத்தை அரங்கேத்தினதும் நான் தான். நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? உன் காதலனோட கல்லறையில பிணத்தை புதைச்சவன். பாவி, எதுக்காக இப்படி திட்டம் போட்டு என் வாழ்க்கை நாசம் பண்ணின? நீ என்ன பத்தி சாட்சி சொல்லக்கூடாது, அதுக்காகத்தான். ஏற்கனவே சாட்சி சொல்லிட்டேனே, என்ன செய்யறதுன்னு கேட்கலாம். இன்னொரு தடவை கூப்பிட்டா போலீஸ் தான் மிரட்டி உன்னை பொய் சாட்சி சொல்ல வச்சாங்கன்னு சொல்லிடு. சட்டம் உன்னை ஒண்ணும் செய்யாது. இதோப்பா கற்பு போயிடுச்சேன்னு கண்ணீர் விடாத, தற்கொலை செய்திக்கலான்னு முடிவுக்கும் வராத, புத்துநோயோட போராடிக்கிட்டு இருக்கிற உங்க அம்மாவை காப்பாத்த நீ வாழ்ந்துதா தீரணும். கெடுத்த மதனையே உன்னை கட்டிக்க சொல்றேன். எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்த. இதுல 50,000 ரூபாய் இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் என் கல்யாண பரிசு. மதன், விஷ் யூ போத் ஹாப்பி மேரிட் லைஃப். குட் லக். இன்னும் கொஞ்ச நாள்ல என் கையில மோதிரம் மாட்டுவதற்கு காத்திருக்கும் போது நான் சாட்சி சொல்லி அதனால என் வாழ்க்கை இழக்க விரும்பல. நீங்க ஏற்கனவே கொடுத்த புகார் எங்க ஃபைல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அத ஆதாரமா வச்சுக்கிட்டு நான் உங்களை கோர்ட்டுக்கு கூப்பிடுவேன். அப்படி கூப்பிட்டா நீங்க என்ன வற்புறுத்தி புகார் எழுதி வாங்கிருக்கீங்கன்னு நான் கோர்ட்ல சொல்லுவேன்.
இப்படி ஒவ்வொரு சாட்சியையும் ரமேஷ் மாத்திக்கிட்டு இருந்தா அவன் குற்றவாளின்னு எப்படி நிரூபிக்க போறீங்க? அவன் எந்த சாட்சியை மாத்தினாலும் ஒரு சாட்சியை மாத்த முடியாது. அதான் பணத்தை குழி தோண்டி புதைச்ச கல்லற வாட்ச்மேன் டேவிட். ரமேஷை கைது பண்ண முடியும்னு தெரிஞ்சதோ நீங்க டேவிட வெளியே விட்டுட்டீங்களே. ரமேஷ் அவனையும் மாத்த மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அதுக்குள்ள அவனை கொண்டு வந்து என் கஸ்டடியில வச்சுக்குவேன், கவலையப்படாத. டேவிட், சிக்கன் லெக் ஸ்பெஷலா உனக்காக ஆர்டர் பண்ணி தருவிச்சது, சாப்பிடு. மூணு வேளையும் மூக்கு பிடிக்க முடிங்கிட்டு உள்ளே முடங்கி கிடன்ற. இதுக்கு நான் ஜெயிலே இருந்திருக்கலாம். அங்க கம்பிகளுக்கு நடுவுல, இங்க ஆளுகளுக்கு நடுவுல எத்தனை நாளை தான் என்ன இப்படி அடைச்சு வச்சிருக்க போறேன்? கோர்ட் என்ன குற்றவாளி இல்லைன்னு முடிவு பண்ணட்டும், உன்னை வெளியே விட்டுட்டு. பணத்தை புதைக்கிறதுக்கு என்ன கூட்டி சேர்த்துக்கிட்டேன், இப்ப ஏன் என்ன கூட வச்சிருக்க? உண்மையை புதைக்கிறதுக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் பொல்லாதவன்ப்பா, தோண்டி எடுத்துருவான் பாக்கலாம். பார்க்கத்தான் வந்திருக்க. சட்டம் வளைஞ்சு கொடுக்கும், அத உடைக்க நினைக்கிறவன வளைச்சு பிடிக்கும். உன் ஜாமீன் ரத்தாயிருச்சு, புறப்படு. அவன் வரமாட்டான், நீ புறப்படு. கல்லறைய காவல் காத்தவன், நாட்டு சரக்குக்கே நாயா அலைஞ்சவன், என்ன சீம தண்ணியில குளிப்பாட்டுறியே? என் கூடவே இரு, உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன். சொர்க்கத்துல சுந்தரிகள்லாம் இருப்பாங்கல்ல? இருக்காங்களே, ரம்பே, ஊர்வசி, மேனகா. ஐயோ, அவ்வளவு அழகான பொண்ணுங்களா, பாக்கலாமா? அவசரப்படாத, சோமபானத்தை முடி, சுந்தரிங்களை பாக்கலாம். சோமபானம் அதிகமாயிருச்சு, சுமைய இறக்கணுமே. என்ன, இதுக்கு போயிட்டு வந்துடுறே. சரி, போயிட்டு வா. நானும் துணைக்கு வரட்டுமா? தேவையில்லை, நான் ஸ்டெடியா இருக்கேன். சொன்ன இல்ல,
நான் கூட்டிட்டு போறேன். என்னது பாத்ரூம் எங்க இருக்கு? இந்த சைடு, இந்த சைடு. என்ன பாத்ரூம் ஓடிக்கிட்டே இருக்கு? இது பாத்ரூம் இல்ல, ஏறி இறங்குற வழி. என்னையே இங்க நிறுத்திட்ட? நீயும் தண்ணி, பாத்ரூம்லயும் தண்ணி. வழிக்கு ஊந்துருவ, நான் புடிச்சுக்கிறேன். இப்படியே போ. நீ ரொம்ப நல்லவன். ஆமா, அவசரத்துல டிக்கெட் எடுக்காம என்ன ரயில்ல ஏத்திட்டியே. செக்கிங் வந்தானுங்கன்னா என்ன பண்ணுவேன்? கவலைப்படாத, நான் டிக்கெட் வாங்கிடுவேன். ஐ, நான் குடிச்சிருக்கேன்னு என்ன ஏமாத்த பாக்குறியா? நடு வழியில டிக்கெட் எப்படி வாங்குவ? நீ போற ஊருக்கு டிக்கெட் தேவை இல்ல. என்னாச்சு? குடி போதையில ரயில்ல இருந்து விழுந்து செத்துட்டாங்க. துணியாடு. நேரத்துல எங்க என்ன செய்ற? ஏன் பயந்து ஓடுற? சொல்றேன் வாங்க. அன்னைக்கு குழந்தைய ஆத்துல வீசிஞ்சிட்டேன்னு சொன்னே, எப்படி உயிரோட இருக்க? அதாங்க எனக்கு தெரியல. எல்லா சாட்சிகளையும் ஒளிச்சிட்டேங்கிற நேரத்துல குழந்தை அவன் பாதுகாப்புக்கு வந்துருச்சு. இப்ப என்னங்க பண்றது? அவன் எவன் காதகனாச்சே? நான் யமனுக்கு யமன், என்ன செய்யறேன்னு பாரு. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, அம்மா, என்னாச்சுமா? யாரோ நாலஞ்சு பேர் வீட்டுக்குள்ள போந்து என்ன அடிச்சு போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. அசோக். என்ன பிரியா? அம்மாவை அடிச்சு போட்டுட்டு குழந்தை லட்சுமியை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறும், மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும். எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறும், மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும். வீடுகள் நீத்தம் சுழலும் சுத்தும், வழிகள் மொத்தம் தகிடு தத்தம். இளைய ரத்தம் எனது சித்தம் புதுமைரா, எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறு, மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும். எனக்கும் தெரியும் புரியும் விஷயத்தை மறைத்து நீ எதையும் அறியும் இறைவன் ஒருவன் அவனையும் ஜெயித்து. உனது வேலை அசுர வேலை, ஒதுங்குபோது ஒதுங்குது, பதுங்குபோது பதுங்குது. எனக்கில்லை உனக்கில்லை அச்சம் தான்,
எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறும், மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும். விழிகள் நித்தம் சுழலும் சுத்தும், வழிகள் மொத்தம் தகிடு தட்டம். இளைய ரத்தம் எனது சித்தம் புதுமைதான், எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறும், மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும். எதையும் இதயம் தவறன நினைக்காது, இவனும் அவனும் எவனும் வரட்டும் துணிவுடன் எதிர்த்து. நெளிவு சுழிவு அனைத்து அறிந்து நடப்பதில் படு சூரன், இளைய கிளியில் வசிய மொழியில் மயக்கிடும் அதிதீரன். புயின் மீது கவலை ஏது, இனிமையான பொழுதுதான், இசைகள் பாடும் மனதுதான். இறக்கட்டும் சுரக்கட்டும் இன்பந்தான், எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறும், மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும். விழிகள் நித்தம் சுழலும் சுத்தும், வழிகள் மொத்தம் தகிடு தட்டம். இளைய ரத்தம் எனது சித்தம் புதுமைதான், எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறும், மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும். எனது திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறும், மனித சட்டங்கள் முற்றும் தவிடு பொடியாகும். மிஸ்டர் ரமேஷ், நான் உங்களை கைது செய்ய வந்திருக்கேன். ஏற்கனவே கைது செய்ய வந்து முகத்துல கரிய பூசிக்கிட்டீங்களே, மறந்துட்டீங்களா? இந்த தடவை கரிய பூசிக்க போறது நீங்க தான் கான்ஸ்டபிள். எதுக்காக என்ன கைது செய்யறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க மனைவி தங்கத்தை கொலை செய்ததுக்காக. ஆதாரம் இருக்க? அது கோர்ட்ல தெரிஞ்சுக்குவீங்க. அரெஸ்ட் வாரண்ட். பயப்படாத, நீ போய் நம்ம வக்கீல பாருங்க. என் கட்சிக்காரர் ரமேஷ் கொலைகாரர் என்பது இன்ஸ்பெக்டருக்கும் அவருக்கும் உள்ள தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இவர் கொலைகாரர் என்பதற்கு எந்த விதமான சாட்சியங்களும் இல்லை. சாட்சி இருக்கிறது. அவரை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்த முடியுமா? முடியும். ரமேஷால் கடத்தப்பட்டு போலீசாரால் காப்பாற்றப்பட்ட அவரது குழந்தைதான் சாட்சி. I object this, Your Honor. குழந்தையின் சாட்சி கோர்ட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. குழந்தை சாட்சி சொல்வதால் வழக்குக்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஆகவே குழந்தையை சாட்சியாக அனுமதிக்க கூடாது. அனுமதிக்கலாம் யுவர் ஆனர். குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியாது. ஆகவே குழந்தையின் சாட்சியத்தை முக்கிய சாட்சியாக ஏற்றுக்கொள்ளலாம். சமீபத்தில் எல்லா நீதிமன்றங்களாலும் மறுக்கப்பட்ட ஒரு 5 வயது குழந்தையின் சாட்சியம் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரம் AIR 1987 ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 265 உள்ளது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்தவித சாட்சியமும் இல்லாத சூழ்நிலையில் கொலையை நேரில் பார்த்த குழந்தையின் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாம். குழந்தைய என்கிட்ட வர சொல்லுங்க. தைரியமா போய் ஜட்ஜி தாத்தா கிட்ட அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுமா?
அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. வா லக்ஷ்மி, போம்மா, தைரியமா போம்மா. சமத்துல போடகண்ணா. பயப்படக்கூடாது, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் தைரியமா பதில் சொல்லணும். அது யாரு? அப்பா. சரி, எங்க இருந்த அப்பா பார்க்க வந்த? தாத்தா. சரி, தாத்தா வீட்ல இருந்து வந்த, எப்படி வந்த? ஓ, பஸ்ல வந்தியா? யார் கூட வந்த? லக்ஷ்மி, இவர்தான் உங்க அப்பா, கூப்பிடுமா? நீ இங்க எப்படி வந்த? 4 வருஷமா நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த. இப்பதான் விலாசம் கிடைச்சது. நம்ம குழந்தைய கூட்டிக்கிட்டு நான் உங்க கூட வாழ வந்திருக்கேன். ஏற்கனவே கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தைய இருக்கா? இதை ஏன் என்கிட்ட சொல்லல? என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களை ரத்னா, 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 இப்போ அப்பா வீட்டுல அம்மா இருக்காங்களா? அம்மா எங்க? பயப்படாம தைரியமா சொல்லுமா. தாத்தா. மணி, குழந்தைய இறக்கி கொடுப்பா. குழந்தை என்ன செய்யுதுன்னு பாப்போம். அம்மா, குழந்தை சொல்றபடி செய்யுமா? அம்மா.
இந்த நீதிமன்றத்தில் குழந்தையின் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ரமேஷ் தான் தன் முதல் மனைவி தங்கத்தை கொலை செய்தார் என்றும், ரத்னா அதற்கு உடந்தையாக இருந்தார் என்றும் சந்தேகத்திற்கிடமின்றி குழந்தையால் நிரூபிக்கப்பட்டதால் ரத்னாவுக்கு ஈபிகோ 302 செக்ஷன் படி ஆயுள் தண்டனையும், ரமேஷுக்கு ஈபிகோ 302 மற்றும் 201 செக்ஷன்களின் படி மரண தண்டனையும் விதிக்கிறேன். ரமேஷை சாகும் வரை தூக்கிலிட வேண்டும். Thank you.